ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கே விட்டு சமையல். இன்றைக்கி வந்து குக்கிங்கை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வரலான்னு நினச்சேன். அதனால் வந்து ஒரு கூலிங்கான ப்ளேஸ்க்கு போகலான்னு நினச்சி தேனியிலேருந்து போடிக்கு போய்ட்டு அங்கேருந்து மூணார் போகிற வழியில் இருக்கக்கூடிய கஜனா பாறை கார்டமம் ஹில்ஸ்க்கு வந்து போகலான்னு நினச்சி, சரி நான் மட்டும் பார்த்த ஹில்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அந்த ஏலக்காய் எஸ்டேட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த போகக்கூடிய வழியில் வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அந்த மலைகள் சுற்றி இருக்க இயற்கை காட்சிகள் எந்த அளவுக்கு ரம்யமாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். நாங்கள் போகிறப்போ அவ்வளோ கிளைமேட் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போது அந்த ஏலக்காய் எஸ்டேட் இருக்கக்கூடிய கஜனா பாறைக்கு போயிட்டோம். நேற்று காலையில் கிளம்பி வந்து நாங்கள் ஈவினிங் வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப இருட்டானதுனால வீடியோ வந்து நேற்று எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்றக்காக மாடியில் நின்று காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து இந்த வியூ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் கவர் ஆகிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் தான் வந்தேன். இப்போ காலையில் 7 மணி, பாருங்கள் எந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வீடுகள். தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் தோட்டம், இது எல்லாமே ஏலக்காய் தோட்டம் தாங்க. வீடுகள் எல்லாமே இந்த தோட்டம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. இதுலயே வந்து நீங்க தகரம் போட்ட வீடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தகரம் போட்டதெல்லாம் வேறொன்னும் கிடையாது, இதெல்லாம் ஸ்டோருங்க. அதாவது நம்ம ஏலக்காய் வந்து பதப்படுத்தி வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டோர் தான் ஏலக்காய் ஸ்டோருன்னு சொல்லுவாங்க. பாருங்க உங்களுக்கு அங்கங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வியூ காட்டியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஹைட்டான மரங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம அந்த தோட்டத்துக்குள்ள போகும்போதே தெரியும் நமக்கு அந்த ஸ்மெல்லு, ஏலக்காய் ஸ்மெல்லு அப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில இருந்து கிளம்பி இப்போ வந்து நம்ம பைக்ல போயிட்டே இருக்கோம். பைக்ல வந்து போயிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் காட்டிட்டு இருக்கேன். இந்த வீடுகள் எல்லாமே பாருங்க, இந்த வீடுகளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அதாவது ரோடு இருக்குன்னா ஒன் சைடு வீடுகளாக இருக்கும், இன்னொரு சைடு அப்போ எதிர்த்த மாதிரி வந்து எல்லாமே தோட்டம் தான். இப்போ உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா, இது எல்லாமே ஏலக்காய் தோட்டம் தாங்க. இது எல்லாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தோட்டங்கள், அதாவது ஒவ்வொரு எஸ்டேட்டாக வரும். பாருங்க இப்போ ஒவ்வொரு வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, அப்படி லைனாக வந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த ஏலக்காய் தோட்டத்தெல்லாம் காட்டணுங்கிறக்காக தான் இதில் நம்ம காமிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம். இது எல்லாமே ஏலக்காய் செடிங்க. இது இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏலக்காய் செடிகள், அதாவது நம்ம எஸ்டேட் தோட்டத்துக்குள்ளே இருக்க செடிகள் வந்து மழையினாலவோ இல்லை வந்து மரம் சாஞ்சிருச்சோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகி அந்த செடி செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம இங்கே வந்து விளைஞ்சிருக்கக்கூடிய அதே நாற்றை எடுத்து நம்ம அங்கே வந்து பயிரிட்டு இது பண்ணுவோம், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இவர் வந்து பாருங்கள் நமக்கு ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்காரு, நீங்களும் பார்த்துட்டே வாங்க. ஏலக்காய் செடி எப்படி இருக்கு, எப்படி வந்து அவங்க விளைச்சல் பண்றாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த நாற்று செடிகள்லாம் வீட்டு பக்கத்திலே இருக்குன்னு சொன்னீங்களா, அதை நம்ம வந்து இப்போ வண்டியிலேருந்து இறங்கி அந்த நாத்தெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த தோட்டத்துக்குள்ள வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க உங்களால இப்ப வந்து அந்த ஏலக்காய் செடிகள் எல்லாமே பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதாங்க பாருங்க ஏலக்காய், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, இது வந்து ஏலக்காய் வந்து எப்பயுமே செடியில வந்து கீழாலதான் இருக்கும், கீழேதான் வந்து அதை பறிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏலக்காயில பாருங்க கொத்த கொத்தா கொத்த கொத்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா, பச்சை பச்சையா இருக்கு இல்லையா. இப்ப ஏலக்காய் பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அதுல வந்து முந்தி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைசூர் வகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏலக்காய் வந்து பயிரிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி அது வந்து நல்லா விலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் அவங்க யூஸ் பண்றது இல்லை. அது வந்து இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லாணி, அதுக்கப்புறம் ஏலராணி,
அதுக்கப்புறம் கோல்ட், கிரீன் கோல்டு, இந்த மாதிரி ஏலக்காய்கள்லாம் வந்து போடுறாங்க. இது வந்து நம்ம வந்து சேல்ஸுமே நல்லா சேல்ஸ் ஆகுது, நிறைய வந்து காயும் வந்து நமக்கு நிறைய கொடுக்கறதுனால வந்து இந்த வகை ஏலக்காய்களை தான் இப்போ வந்து நிறைய வந்து பயிரிடுறாங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு வெரைட்டி, நம்ம இப்போ வந்து நார்மலாக செடிகள்லாம் ஒவ்வொரு வகை இருக்கு இல்லையா, நிறைய இது போட்டால் நிறைய வந்து காய்க்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி தாங்க ஏலக்காயிலையும் இந்த நம்ம பொருள் எப்படி பிராண்டடாக வாங்குறோம் அது மாதிரி ஏலக்காயிலையும் வந்து இந்த இது போட்டா வந்து நல்ல காய் கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செடிகளை தான் வந்து அவங்க விற்கிறாங்க. ஏன்னா பலன் அதிகமா இருக்கணும் இல்லையா. பாருங்க நிறைய செடி உள்ள வந்து அப்படியே கரும்பு செடி மாதிரி நீல நீளமா இருக்க உள்ள வந்து அந்த தோட்டத்துக்குள்ளதான் நம்ம போகணும். பாருங்க இப்ப அந்த அண்ணா வந்து காட்டிட்டே இருக்காரு நமக்கு ஒவ்வொன்றும், அவரை நம்ம ஃபாலோ பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கோம். பாருங்க நல்லா வந்து மழை பெஞ்சு அப்படியே இருந்தனால அப்படியே செடிங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதே மாதிரி நமக்கு அந்த சீசன் டைமுங்கிறது நமக்கு அந்த செடியோட இதுல இருந்தே தெரிஞ்சிடும். பாருங்க செடிகள் எல்லாம் வந்து எவ்வளோ அடர்த்தியா இருக்கு, எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. இப்ப உள்ள இருந்து நம்ம வந்துட்டோம், இப்ப வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செடிகளை தான் பார்த்தோம், இப்பதான் நம்ம வந்து தோட்டத்துக்கே உள்ள போக போறோம். இந்த செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஏலக்காய் செடியை பத்தி ஒரு சின்னதா ஒரு கிளான்ஸ் கிடைச்சிருக்கும். இப்ப உள்ள வந்து அந்த எஸ்டேட்குள்ள போகும்போதுதான் அந்த தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த வாசனை வந்து நமக்கு மயக்கமே வந்துருங்க. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கும் அந்த வாசனைக்கும், எப்படி நம்ம ஊட்டிக்கு போனா அந்த யூகாலிப்டஸோட ஸ்மெல் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து ஈர்க்குமோ அதே மாதிரி அந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து அந்த காடு ஃபுல்லாவே இருக்குங்க. அந்த தோட்டம் ஃபுல்லாவே யானைங்க எல்லாம் வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து உள்ள இருக்கும், நம்ம யானை வந்தா கூட நமக்கு தெரியாது. இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏல தோட்டம் செடிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோங்க. இப்ப திருப்பி நம்ம வண்டியில வந்து மெயின் எஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழியில இருக்க ஏலக்காய் தோட்டங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. பாருங்க ரெண்டு பக்கமுமே அவ்வளோ ஏலக்காய், எல்லாமே ஏலக்காய் செடிங்க தாங்க. நடுவுல நடுவுல தான் பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு தான் வண்டி நமக்கு போகக்கூடிய லிமிட், இதோட ஸ்டாப் அவ்வளவுதான். எல்லாருமே இங்க வண்டியை நிறுத்திட்டு அவங்கவுங்க எஸ்டேட்டுக்கு என்ன வழியோ அப்படி போய்க்குப்பாங்க. இப்ப நம்ம எஸ்டேட்டுக்கு நம்ம இந்த வழியை தான் நம்ம சூஸ் பண்ணி போகணும். இப்ப பாருங்க எல்லாமே வந்து தார் ரோடெல்லாம் கிடையாது, மண்ணு ரோடு தான். அதுவும் மலையெல்லாம் விழுந்திருந்தனால ரோடு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வண்டியெல்லாம் இங்க நிறுத்தியாச்சு. இந்த வழியா தான் நம்ம எஸ்டேட்டுக்கு போகணும். பாருங்க ரெண்டு பக்கமுமே செடிகள் தான். இது எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல பார்த்த செடிகளுக்கும் இதுக்குமே தோட்டத்துல எஸ்டேட்டுக்குள்ள இருக்க செடிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுக்கு வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன்னா இது தோட்டத்துக்குள்ள இருக்கனால எல்லாம் அடர்த்தியா அந்த அளவுக்கு செடிகள் வந்து மருந்து எல்லாமே நம்ம அதாவது பூச்சி எல்லாம் சாகறதுக்கு மருந்து எல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது பண்றதுனால செடிகள் பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டைம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 10-11 மணி பக்கம் ஆக போகுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலையில நான் எந்திரிச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த கிளைமேட் எப்படி எவ்வளவு சில்னஸா இருந்ததோ அதே மாதிரிதான் வந்து இப்பவும் தோட்டத்துக்குள்ள வந்தோம்னா அதை விட கூலிங் வந்து அதிகமா தான் இருக்கும். நமக்கு வெளியே வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஃபுல்லு கும்மி அப்படியே ஒரு அளவுக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருட்டாகிற மாதிரி ஆயிரும். ஃபுல்லா அவ்வளவு அடர்ந்த இது மாதிரி தான் இருக்கும், அப்படியே காடு மாதிரி தான் இருக்கும். யாரு ஆளுக வந்தா ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இங்க தோட்டத்துல வந்து களை எடுக்கிறவங்க களை எடுத்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி ஏலக்காய் வந்து அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஏலக்காய் பறிப்பாங்க இல்லையா, அவங்க பறிச்சுட்டு தான் இருப்பாங்க வேலைக்கு. அவங்க காலையில இருந்து வந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க வந்து காய் எடுக்கிறவங்க காய் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலக்காயோடைய இது பாத்தீங்கன்னா 5 வருஷங்க அது வளர்ந்து அது பலன் கொடுக்கறதுக்கு. இந்த செடிகள் எல்லாமே உங்களால பார்க்க முடியுது, இதெல்லாம் 2 வருஷம் ஆனது.
நமக்கு வந்து மொத்த செடிகளுமே முழு பலன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 இயர்ஸ்ல புது செடி வச்சு அந்த 5 இயர்ஸ்ல வரும்போது நல்ல அந்த முழு பலனையும் நமக்கு கொடுக்கும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏலக்காய் செடி வந்து பார்க்க முடியுது, அதுல குட்டி குட்டியா இருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. இதுதாங்க வந்து ஏலக்காய். இது பாத்தீங்க அப்படின்னா மேல வரக்கூடிய செடியை வந்து நம்ம தண்டுன்னு சொல்லுவோம், கீழே பூமி கடியில வேர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் நடுவுல வரக்கூடியதுதான் அந்த தூருன்னு சொல்லுவோம். அந்த தூருலதான் வந்து இந்த ஏலக்காய் வள்ளி வர்றது. இந்த வள்ளி வந்து கடைசியில பூவாகி அந்த பூ தான் வந்து நமக்கு ஏலக்காய் ஆகுது. இது பாத்தீங்க அப்படின்னா கனிய விட மாட்டோம், இந்த ஏலக்காயை வந்து அப்படியே நம்ம வந்து பறிச்சு அந்த காய் வர ஸ்டேஜ்ல அதை நம்ம பறிச்சு அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துருவோங்க. இப்படிதான் வந்து நம்ம ஏலக்காய் வந்து வீட்டுல எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம். பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் செடி வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும், அதாவது இந்த ஸ்பைசஸ் செல் ஸ்மெல்லு வந்து பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்க வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. இது பாருங்க எப்படி வந்து அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்கும். இதுக்கு இடையில வந்து நீங்க வந்து இது ஏலக்காய் தோட்டம் தாங்க, ஆனா இந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு நடுவுலயும் வந்து சின்ன சின்ன செடிகள், அதாவது ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிளகு செடி நடுவுல இருக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள், தேக்கு மரம், இந்த மாதிரி எல்லா மரங்களும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு வந்து ஃபுல்லாவே நம்ம சமமா மற்ற தோட்டங்கள்ல நிலப்பரப்புல இருக்க மாதிரி ரொம்ப சமமாலாம் இருக்காது, அப் டு டவுன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க டி எஸ்டேட்லாம் பார்க்கும்போது பாத்திருக்கீங்களா, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இது வந்து ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு மலை தாங்க இருக்கும், ஒவ்வொரு மலையிலயும் வந்து இந்த மாதிரி சரிவா இருக்கும். நம்ம வந்து ரோடெல்லாம் நமக்கு ஈக்குவலெல்லாம் இருக்காது, மேடு பள்ளமா தான் இருக்கும். செடிகளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வந்து ஃபுல்லா வளர்ந்துருக்கும். இது ஃபுல்லாவே வந்து இந்த ஏலச்செடி மட்டும்தான் பயிரிட்டு இருப்பாங்க, வேற அதிகமா வந்து வேற எந்த செடியும் இங்க வந்து பயிரிட மாட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த போடி டு மூணாறு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே முக்காவாசி வந்து, அது மெயினா இந்த கஜனாபாறை ஹில்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க வந்து ஏலக்காய் தான் பார்க்க முடியும். இந்த மலைகளை வந்து நீங்க அதிகமா சினிமால எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம், நிறைய சினிமால வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்திருப்பீங்க அந்த மலைகள் எல்லாத்தையுமே. இந்த செடிகள்லாம் நடந்து பார்க்கும் போதே நமக்கு தெரியுது நிறைய வந்து பச்சை பசேல்னு இருக்கு, கிரீனா நிறைய வந்து ப்ரௌனா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பட்டு போனதுங்க. இதாவது ஓவர் மழையா இருந்தாலும் இந்த மாதிரி பட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஓவர் வெயில் அடிச்சாலும் இதே மாதிரி சீக்கிரம் பட்டு போயிருது. பட்டு போச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிருது இல்லையா, ப்ரௌன் ஆகி இப்படி வந்து ஒவ்வொன்றும் சாஞ்சிரும். அதை எல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணி நம்ம வந்து அந்த செடி சுத்தி வந்து அந்த களையெல்லாம் எடுத்து நம்ம நீட்டா வச்சாதான் வந்து அந்த செடி வந்து நல்லா அந்த சத்தோட வந்து நல்ல உரத்தோட நல்லா வளரும். இப்ப நம்ம இந்த ஏலக்காய் செடியெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு பச்சை பசைன்னு, அப்படி வந்து மண்ணெல்லாம் அவ்வளோ ஈரமா அவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்ப ஏலக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் தான் வந்து அதுக்கு உகந்த சீசன், ஏன்னா மழை வந்து அந்த டைம்ல தான் நல்ல மழை இருக்கும், அதனால வந்து நமக்கு பலனும் அந்த டைம்ல அதிகமா இருக்கும். இன்னொன்னு நம்ம வந்து தண்ணி எதுவும் அதுக்கு வந்து நம்ம ஊத்த தேவையில்லை, இயற்கையே அதுக்கு வந்து நிறைய தண்ணியை கொடுத்துருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் 5, அதாவது அங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 தடவை பலன் எடுப்பாங்க. அந்த காய் வந்த உடனே அதை வந்து பதப்படுத்தி அவங்க வந்து சேல்ஸ்க்கு இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல தோட்டமா இருந்து நல்ல தண்ணி வசதி நிறைய இருந்தா அவங்க வருஷத்துக்கு வந்து கண்டிப்பா 5 தடவை பலன் எடுப்பாங்க. இதுவே வந்து தண்ணி வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3 தடவை வந்து பலன் எடுத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என் தோட்டத்துல நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்க, அதனால இப்ப வந்து இதை பத்தி வந்து இந்த ஏலக்காய் செடியை பத்தி இன்னும் அதிகம் தெரிஞ்சவர் என்னோட ஹஸ்பண்டு, அவரு வந்து இதை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க அவர் சொல்றத கேளுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஏலச்செடி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ஏலச்செடி வந்து எப்படி நடவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ஏலச்செடிகள், ரெண்டு விதமான நடவுகள் வந்து இங்கே நட்டு வைப்பாங்க. ஒன்று பை நாத்துன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று தட்ட நாத்துன்னு சொல்லுவாங்க. பை நாத்துன்றது என்னன்னா, நல்ல வீரியமான ஏலச்செடியில் காய்க்கக்கூடிய அந்த ஏலக்காய் இருக்கு பார்த்தீங்களா, பொதுவாக ஏலக்காய் தான் எடுத்து நாம வித்துருவோம். நல்ல செடியாக இருந்துச்சுன்னா அந்த ஏலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏலக்காயை பழுக்க விட்டு, பழுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பழத்துல பழத்தை எடுத்து அந்த விதையெல்லாம் நம்ம பையில வந்து நட்டு வைப்போம். நட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம அந்த வீட்டு பக்கத்துல வளர்த்தாங்க அப்படின்னு காட்டினோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ அந்த மாதிரி வீட்டு பக்கத்துல நடவு பண்ணி அது ஓரளவுக்கு வளைஞ்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து தோட்டத்துல நட்டு வச்சு பராமரிக்கிறது ஒரு விதமான ஏலம் பயிரிடும் முறை. இன்னொரு முறையும் இருக்கு. இப்ப தட்டை, அந்த ஏலத்தட்டையெல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா, தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஏலத்தட்டையவும் நமக்கு தெரியும். சில ஏலம் வந்து ஏலச்செடி வந்து நல்லா விளைஞ்சு வரும், அதாவது ஈல்டு வந்து நிறையா இருக்கும். அந்த செடியில இருக்கக்கூடிய ஏலத்தட்டையில நம்ம எடுத்துட்டு போய், இப்ப சில இடத்துல எல்லாம் ஏல நாத்தெல்லாம் பட்டு போயிடும், அந்த இடத்துல அந்த தட்டையை வச்சு அங்கிருந்து நம்ம இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஏலை இதெல்லாம் இல்லை, அந்த இதெல்லாம் செடியெல்லாம் பட்டு போயிடுச்சு, இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் தட்டை நாத்து, அதாவது நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய ஏலச்செடியிலிருந்து தட்டையை பிரித்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஊண்டி வச்சுருவோம். இது வந்து என்னன்னா, காலப்போக்கில் புது தட்டை சிம்பு விட்டு புது ஏலை நாத்தா அது வந்துடும். இந்த மாதிரி ரெண்டு விதமான பயிர் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஏலச்செடி வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேட காலத்தில் மழை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வேலை. அந்த மண் வேலையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஏலை தோட்டத்தில் எல்லாம் களைகளாக முளைச்சி கிடக்கும். இந்த சீசனில் மழை பெய்யுதா, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெயில் அடிக்கிற டைமில் அந்த களையெல்லாம் முளைஞ்சி வரும். ஸோ அந்த களை வேலையெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மண் வேலை செஞ்சு நம்ம வைக்கணும். ஸோ களை எடுக்கிறது, மண் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டத்தடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டத்தடையெல்லாம் அறுத்து விட்டுருவாங்க. அப்போ அந்த களை, பட்டத்தடை, இதை ரெண்டையுமே வந்து மண் வேலை அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஏலச்செடி பக்கத்திலே வச்சு அதை ஒரு குழி தோண்டி அப்படியே புதைச்சி வச்சுருவோம். அதை புதைச்சி வைக்கிறதுனால நமக்கு ரெண்டு விதத்தில் பெனிஃபிட். ஒன் ஆஃப் த பெனிஃபிட் வந்து செடிக்கு அது வந்து நல்ல இயற்கை உரம். இந்த பாருங்க, அந்த குவியல் குவியலா குமிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், தெரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு தெரியறது வந்து ஓடை. இப்படி உங்க கூட பேசிக்கிட்டேவும் தோட்டத்துக்கு கீழே இறங்கியாச்சு. நம்ம இப்ப வந்து தோட்டத்துக்கு மேல இருந்து கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் காட்டுறது வந்து ஓடைக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய செடிகள். சரி, இப்போ அப்படியே நம்ம மெல்ல நடந்து நம்ம கிணத்துக்கு போவோம். கிணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏலச்செடியோட ப்ராசஸ் வச்சு நான் வந்து சொல்லிடுறேன். அந்த குழி தோண்டி பட்டத்தடை இதெல்லாம் வந்து போட்டாச்சுங்களா, அதுக்கப்புறம் நம்ம சீசன் தராமல் 45 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து மருந்தடிக்கணும். இல்லைன்னா வந்து இந்த பூச்சி இதெல்லாம் வந்து ஏலச்செடியில் உட்காந்து வளரக்கூடிய அந்த செடிகளை எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூ வச்சிட்ருக்கு, ஏலை பூ வச்சிட்ருக்கு. இந்த பூவுக்கு வந்து மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடிக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வந்து இந்த ஈகளுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ம அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி அடித்தாதான் அந்த மகர அந்த சேர்க்கை சேர்ந்து நமக்கு நல்லா ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஓடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள். இங்கே வந்து ஈரப்பதம் எப்பயுமே உங்களுக்கு நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியும் நல்லா இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா காயும் நல்லா இருக்கும், நல்லா வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா சில பட்டத்தடை ரெண்டு விதமாக வரும்.
நிறைய மழை பெஞ்சாலும் பட்டத்தடை வரும். அதாவது தட்டை வந்து அழுகி போச்சுனாலும் பட்டத்தடை, தண்ணி இல்லாம பட்டும் போகும், அப்பயும் பட்டத்தடை தான். பட்டத்தடை வந்துருச்சுனாவே என்னன்னா அந்த தண்டுனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மண் வேலை பார்க்கும்போது அந்த தடையை அப்படியே அறுத்து அறுத்து உள்ள அதே செடிக்கு பூமிக்கு அடியில் வச்சு போச்சு வச்சிடுறது. ஸோ அந்த தடைய அந்த தட்டையில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே அந்த அந்த செடியே உறிஞ்சிக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கும். இது என்ன நம்ம என்ன பாட்டிருக்கோமோ இந்த இடத்துல மட்டும் ஏன் பட்டத்தடை அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எதனால இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் பட்டத்தடை வந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ மெல்ல நடந்து அந்த கிணத்து பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா ஏழை செடி இந்த இடத்துல நல்லா இருக்கா? ஒருவேளை இப்போ மழை சீசன், தண்ணி அதிகமாக இருக்கிறனால மேபி அந்த இடத்துல வந்து பட்டத்தடை அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்றது நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ பட்டத்தடை அதிகமாகிடுச்சுன்னா அங்கே வந்து அழுகுலாம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், துத்தநாகம் அப்படின்றத நம்ம அந்த செடி சுற்றி தெளிச்சு விடணும். இல்லைன்னா இவ்வளோ பாடுபட்டு நம்ம வளர்த்த அந்த ஏலக்காய் செடி அந்த ஏலம் வந்து கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது வந்து அழுகி போயிடும். அழுகி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காயெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா ஈல்டாக இருக்கு, செடியும் நல்லா இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா காய்களும் நல்லா பிடிச்சு வந்திருக்கு. அதே சமயம் பட்டத்தடையும் அதிகமா இருக்கு, தட்டைகள்லாம் சாஞ்சும் கிடக்கு. ஸோ ஏலை செடியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தாலும் ப்ராப்ளம் தான், தண்ணி இல்லாட்டியும் ப்ராப்ளம் தான். இங்க நான் பாத்தீங்கன்னா களைகள் அதிகமா இருக்கு. களை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு, ஏன் களைகள் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, செடி அந்த இடத்துல முதல்ல வந்திருக்காது, இல்லைன்னா மரங்கள் பக்கத்துல இருந்திருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மரம் நடணும். இப்போ வாங்க கீழே போய் நம்ம கிணறு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிணத்து பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. அப்போ நீர் ஓட்டம் இங்கே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த ஓடையில இருந்து நாங்கள் வந்து கிணறு வந்து இந்த இடத்துல தோண்டியிருக்கோம். இப்போ அந்த கிணறுல சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் களையாக தான் இருக்கு. இது ஆக்சுவலாக கிணறுங்க, மழை சீசன்னால மேலே வந்து கிணத்து மேலே தண்ணியில் வளரக்கூடிய செடிகள் எல்லாம் வளர்ந்து கிடக்கு. இது கிணறுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஆனால் இதுதான் கிணறு. இங்கே தகரம் செட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து மோட்டார் செட்டு. இதுக்குள்ளே தான் வந்து மோட்டார் இருக்குது. இந்த மோட்டாரில் இந்த கிணத்துலேருந்து இந்த மோட்டார் மூலியமாக தான் இந்த நம்ம தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிருது.
தண்ணி வந்து ரெண்டு விதமா தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க, ஒன்று சொட்டு நீர் பாசனம். இந்த மாதிரி கிணறு வசதி தண்ணி வசதி அதிகமா இருக்கிறவங்க, இந்த பாத்தீங்க டியூப் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, கிணறு வசதி இருக்கிறவங்க பைப்லேயே தண்ணி அடிச்சுக்கிறோம். நாங்க வந்து பைப்பை யூஸ் பண்ணியே தண்ணி அடிச்சுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. தோட்டத்தில் அந்த டியூப் தெரியுது பாருங்க, இது வந்து ரிவிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓடைக்கு மேலே அந்த ஓடை தண்ணி வந்து தோட்டத்துக்குள்ளே வராமல் இருக்கிறது, கல் கட்டடம் போட்டு அந்த ஓடையில் ரெண்டு சைடும் வந்து கல் கட்டடத்தை வச்சு நாங்கள் வந்து கட்டடம் கட்டியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரிவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ வேலைப்பாடுகள் நம்ம ஏல தோட்டத்தில் நமக்கு இருக்கு. ஒரு செடி நடவு நட்டு அதை வந்து ஈல்டு எடுக்கிறது வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காய் எடுத்ததுக்கு அப்புறமும் சில வேலைப்பாடுகள் இருக்கு. காயை எடுத்துட்டு அதை இங்கேருந்து தோட்டத்துலேருந்து ஸ்டோருக்கு கொண்டு போய் அங்கே போய் சேர்த்து அந்த காயெல்லாம் நம்ம வந்து நல்லா கழுவி அதை வந்து பதியம் போட்டு, பதியம் போட்டதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து திருப்பி நம்ம வந்து தேய்ச்சி ஏலக்காயை எடுத்து நம்ம வீட்டிலலாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பதிய போட்டதுக்கப்புறம் பதியமாக ஸ்டோரில் வந்து நம்ம அதை வந்து பதிய போடுவோம். பதிய போடுற இந்த சென்ஸ் வந்து விறகடுப்பை வச்சு எரித்து அதோட ஹீட்லயே வந்து அந்த ஏலச்செடி அந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து சுருங்கி அப்படியே சுருங்கி அந்த ஏலக்காயின்றது ஏலத்தளிர் ஆயிரும். அந்த தளிர்ன்றது தான் வந்து காஞ்ச ஏலக்காய். இப்போ நீங்கள் செடியில் பார்க்குறது எல்லாமே வந்து குண்டு குண்டாக இருக்கும், அதாவது ஈரத்தன்மையோடு இருக்கும். அதை வந்து நீங்கள் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அந்த ஸ்டோரில் போட்டு அதை வந்து காயை வச்சு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது. அப்படி அந்த ஏலக்காய் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வர ஏலக்காய் தான் நமக்கு நிறைய நாள் நமக்கு வரும். பார்த்தீங்களா ஏலக்காயெல்லாம் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ஏலத்தளிர்ன்றது இதை இதில் வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் நம்ம போக வச்சுட்டு எடுக்கிறது தான் அந்த ஏலத்தளிர். சரி வாங்க, அப்படியே ஒவ்வொரு ஏலச்செடியாக நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பூலாம் வச்சு நல்லா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஏலத்தோட்டத்தில் அந்த வெள்ளைக்கலர் பூ மலர்ந்துருந்துருச்சுன்னா அந்த ஏல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் சில செடிகள்லாம் இருக்குது, பார்க்கவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. சரி வாங்க, இப்போ மெல்ல நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே போய் அப்படியே நமக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஏலக்காயை பற்றியும் ஏலக்காய் தோட்டத்தை பற்றியும் ஏலக்காய் வகைகள் எப்படி நடவு பண்ணுறது, அதோடய பலன் எப்படி எப்படி வந்து அவங்க காய் எடுக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.